வெல்கம் டு பிரவீ சமையலறை. இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு குருமா பார்க்க போகிறோம். ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி குருமா வச்சா நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், நாலு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம் குருமாவில், மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், கலர் வந்து ரொம்ப ஒயிட்டாக வரும்போது கொஞ்சம் க்ரீனிஷாக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குருமா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, மராட்டி மூக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது நாலு காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயை நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயிலே. காயை ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதால ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விடணும். இந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகணும். ஸோ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக வந்து நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கை வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணல. ஓகே, எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் வாசனை, செம வாசனை தூக்குது. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து இதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து கட்டியாக ஆகும். பாருங்கள், ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எவ்வளோ கட்டியாகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே குருமா வந்து நல்லா கெட்டியாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குருமாவை சுட சுட எடுத்து பரிமாற வேண்டியது தான். சப்பாத்திக்கெலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. சப்பாத்திக்கு கரெக்டான சைட் டிஷ் அமைஞ்சிட்டாலே போதும். ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதுவும் இந்த குருமா வைங்க ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், வீடே வாசனை கம கமன்னு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த குருமா. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.